வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 27/12/2022. இன்றைக்கு மேல்நோக்கு நாள், டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், மார்கழி மாதம் 12ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தி, பஞ்சமி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூரிய அருளல், ஆழ்வார் திருநெறி ஸ்ரீ நம்மாழ்வார் உற்சவ ஆரம்பம், வெள்ளிச்சிவிகையிலே பவனி. நள்ளேரம் காலை 7:45-8:45 வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால். செவ்வாய்க்கிழமை ராகால மாலை 3:00-4:30 வரை சந்திராஷ்டி மார்கனா புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரர்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, குழப்பங்கள் வந்தால் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அடுத்தவரை குழப்பாமல் தச்சேருதான். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். படிப்பு சம்பந்த வகையிலே பிரச்சனைகள் மாற காத்திருத்தீர காத்திருக்கிறது. பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லது. இதனால் பயணங்களை பரிசு பத்திரம் தகவல் பரிமாற்றம் கூடுதல் வாய்ப்பு கிடைத்த காத்திருக்கிறது. அன்பான ரிஷபராசினிகளை, பாராட்டு கூடும் புகழோடும் பெருமை கூடும். வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும். தொழில் போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ சிறுவனர் முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மிதனம் ராசினிகளே, போட்டி போறாமல் இருக்கத்தனை செய்யும். இருந்தாலும் சமாளித்துக்குள்ளே சமாளித்து விடுவீர்கள். ஒரு சிலருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட காது மூக்கு சொண்டு பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். தகவல் பரிமாற்றம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறது. வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ சிறுவங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகராசினிகளை, உணர்ச்சியர்கள் பாராட்டப்படும். பெருமைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கவெளி வியாபாரம் முன்னேற்றம் காணலாம். வைரம் பிளாட்டம் வைரம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். நகை அடகுபிடிப்போர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நட்புகளில் விலகாரையும் சாதிக்கலாம். இருந்தால் கூட புது நட்பினால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். அன்பான சிம்மராசினிகளே, பேராசைப்பட வேண்டாம். பேராசை பிரச்சனை ஆக்கிவிடும். நியாயமான ஆசைகள் கோரிக்கை நிறைவேற்றப்பட காத்திருக்கிறது. பொதுவாக சினிமா துறையினர் கலைத்துறை நல்ல வாய்ப்புகளை பெறலாம். சின்னத்தில் வளர்ந்திருக்கிறார் புதிய சந்திப்புகளை பெறலாம். இலை சனத்துறை ஏற்றம் காணலாம். அன்பான கணிராசினிகளே, உங்கள் பெருமைகள் பலப்படும் புலப்படும். காரி வீட்டு கைகூடும். எடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். சிறுதானியம் நவதானியம் அரிசின வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏற்றமிருக்கும் சுமரலாத்தை கூட காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான துலராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிவிட்டி கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பயணங்கள் இணைக்க காத்திருக்கிறது. பயணங்களால் பயன் கூட்ட காத்திருக்கிறீர்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கூட்டணி குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. தகவல் பரிமாற்ற கூடுதல் வாய்ப்புகளை கூட காத்திருக்கிறது. அன்புக்குரிய சந்திப்பு நிகழலாம். பிரிந்தவர்கள் பிரித்துடன் சேரலாம். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் இழந்த பிள்ளை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான தனுசு ராசினிகளே, பரிசு பாராட்டு பெறலாம், புகழ் பெறலாம். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். பழைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் காரியத்தை பாருங்கள். புதிய செயல்களை சிறப்பாக செய்ய பாருங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். வீண்வாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மகர ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இதுவரை பெற்றோர் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. உற்றார் பெற்றார் சுரத்தர் வகையிலே மனக்கசப்பில் வராமல் பார்த்துக் கொள்ளவும். அன்பான கும்பராசினிகளே, வருத்தங்கள் வந்தால் கூட திருத்தங்களாக மாட்டிக்கொள்வீர்கள். பொருத்தமான நேரத்தில் சரியாக பேசி சரி செய்து கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பாடு பெறலாம். மாணவ செலவுகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமிருக்கும் சுமர்லாத்தி கூட காத்திருக்கிறது. குறி சொல்வோர், அருளாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரியமுறை சந்திப்பு கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான மீனவ ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலர் கலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். மாணவ செலவுகள் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் சம்பள வகையிலே பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும். போக்குவரத்திலே பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். காதல் சமாச்சாரங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராக அமைய காத்திருக்கிறது. அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தென்கிழக்கு பகுதியிலே படுக்கை அறை அமைக்கக்கூடாதான். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வருவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.